ஊ வணக்க வியூவர்ஸ் நீங்கள் டேக்கிஸ் நாங்கள் ப்ரைம ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சீரிஸோட சீரீஸோட அஃபீஷியல் ட்ரெயிலர் கண்டிப்பா கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா பார்க்கலாம் ப்ளீஸ் போய் செக் பண்ணுங்க உண்மையிலேயே ட்ரெய்லர் செம்மையாக இருக்குதுங்க பட் இந்த ட்ரெய்லர் நாளைக்கு வர தான் கேள்விப்பட்டேன் ஆனால் இன்னிக்கே வந்துருந்துச்சு நல்ல விஷயம் தான் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ட்ரெயிலரில் என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சு முக்கியமாக என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் ஒரு டவுன் மாதிரி பண்ண போகிறோம் ஓகேவா இந்த வீடியோ கண்டிப்பாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் நான் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓப்பனிங் ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம லேலா பாட்டும்னு பேசுகிறாங்க அதாவது நம்ம கிளிண்ட்டோட பொண்ணு ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பல வருஷம் கழிச்சு நம்ம எல்லாரும் ஒன்றா கொண்டாட கிறிஸ்மஸ் இதா அப்படின்னு சொல்கிறாங்க பிகாஸ் தானா சொல்லுற ஸ்னாப்பில் பார்த்திங்கனா அஞ்சு வருஷம் எல்லாம் காணாம போயிருந்தாங்க இல்லையா ஸோ அதுக்கப்புறமா இவங்க திரும்ப எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டாட கிறிஸ்மஸ் தான் ஸோ அதான் அவங்க மீன் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் பாட்டுன்னு சொல்கிறாரு என்ன அப்படின்னா எனக்குன்னு சில நான் தவற விட்டுவிட்டேன் தவற விட்ட எல்லா நேரத்தையும் இப்போ திரும்ப யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு அதாவது அவர் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல ஸோ இப்போ நான் ப்ராப்பராக ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுறேன் அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாரும் பாத்திங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்கு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி ஒரு மியூசிக்கர் ஷோ நடக்குது ஸோ அந்த ஷோவுக்கு போறாங்க ஸோ நீங்க பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ராஜர் த மியூசிக் அப்படின்னு போட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கீழே பாருங்க எ டைம்லெஸ் ஸ்டோரி ஆஃப் எ டைம்லெஸ் ஹீரோ அப்படின்னு போட்டுருக்காங்க அஃப் கோர்ஸ் காலத்தை வென்றவர் நம்ம கேப்டன் அமெரிக்கா அது உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ அவர்தான் மென்ஷன் பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கீழே பாருங்க எ சூப்பர் பாவர்டு சென்சேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க உண்மையிலேயே அவரு இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ஒரு மிகப்பெரிய சென்சேஷன் தான் ஸோ அதை இங்கே மீன் பண்ணுறாங்க பட் எனக்கு ஒரு விஷயம் புரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபார் ஃப்ரம் ஹோமில் மட்டும் தான் நம்ம அயன்மேனோட படங்களை பப்ளிக் பிளேஸ்ல பார்த்தோம் அதாவது ஏகப்பட்ட பப்ளிக் பிளேஸ்ல போட்டு அவருக்கு ஒரு மாதிரி அஞ்சலி செலுத்துற மாதிரி போனாங்க இல்லையா ஏகப்பட்ட இடங்களில் ட்ரிபியூட் பண்ணாங்க இல்லையா அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் படத்தில் மட்டும் தான் பார்த்தோம் ஆனால் ஏகப்பட்ட இடங்களை நம்ம கேப்டன் அமெரிக்காவை தான் பண்ணிட்டு இருக்காங்க அது ஏன்னு தெரியல பட் இது ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க யாருமே நம்ம பிளாக் வீடோக்கு எந்த இடத்துலையுமே அஞ்சலி செலுத்தவே இல்லைங்க பிளாக் வீடோ படத்தில் மட்டும்தான் கடைசியில் போஸ்ட் பார்டிஷன்ல அவங்களோட சமாதிக்கு போய் நம்ம இருக்காங்க இல்லையா அவங்க அஞ்சலி மாதிரி பார்த்தோம் பட் எந்த ஒரு இடத்துலயும் பப்ளிக் பிளஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம பிளாக் வீடோ படத்தை போட்டு அஞ்சலி செலுத்துற மாதிரி காட்டவே இல்ல அது ஏன்னு தெரியல உண்மையா அது ஒரு மிகப்பெரிய வருத்தமா தான் இருக்குது அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம பாட்டு நியூஸ் பாக்குறாரு நியூஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பல மாசங்களுக்கு முன்னாடி இந்த அண்டர்வேர்டியை ஆட்டி படிச்சுக்கிட்டு இருந்த அந்த கேரக்டர் திரும்ப வந்துட்டாரு சொல்றாங்க அதாவது நம்ம ரோனின் பட் நம்ம பாட்டுனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ரோனின்றது தான் தான் சொல்லி ஆனால் இந்த இடத்துல ரோனின்ற பேரில் வேற யாரோ சில பல விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை அவர் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அப்படியே பழசலானு ஞாபகத்துக்கு வருது நான் ரோனினா இருந்தப்ப அதாவது அந்த கேரக்டராக நான் இருந்தப்ப ஏகப்பட்ட தவறுகளை பண்ணிட்டேன் அந்த தவறுகள் மூலமாக எனக்கு எக்கச்சக்கமான எதிரிகளும் உருவாக்கிட்டாங்க ஆனால் இது யார் புதுசாக அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு இந்த எல்லா கதையும் நம்ம லேலா கிட்ட சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் இந்த கதையெல்லாம் கேட்டு அவங்க பார்த்தீங்கன்னா இதை நினைச்சு நாங்கள் கவலை பண்ணோம்மாலும் கேட்குறாங்க சேச்சா அப்படிலாம் இல்லை நீங்கள் எந்த ஒரு கவலை இல்லாமல் ஜாலியாக வீட்டுக்கு போக நான் என்ன கொஞ்ச நாள் வீட்டுக்கு வந்துடுறேன் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நான் கிறிஸ்மஸுக்கு வீட்டில் இருப்பேன் ஓகேவா நான் ப்ராமிஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா அவர் காதில் நீங்கள் அந்த இயர்பட்ஸ் பார்க்கலாம் அதாவது கம்யூனிகேஷன் டிவைஸ் ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் அவங்க பசங்களை பார்த்தீங்கன்னா ஒரு காரில் ஏற்றி அனுப்புவாரு அஃப்கோர்ஸ் அந்த காரில் பார்த்தீங்கன்னா கோட் சூட் போகிற ஆளுங்களா இருப்பாங்க இதை வச்சு பார்க்கும்போது இவர் என்ன ஆஃபீஷியல் ரெட்டியர் ஆகலாம்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு விதத்தில் அவஞ்சர்ஸ் டீம் கூடவும் அரசாங்கத்து கூடவும் பார்த்திங்கன்னா இவர் டச்சில் இருக்கிற இருக்குது ஸோ அதுக்கப்புறமா நம்ம மார்க் சொல்லி சொல்ல லோகோவை காட்டுறாங்க கோர்ஸ் ஒவ்வொரு சீரிஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க லோகோ இல்லையா அதே மாதிரி தான் இங்கேயும் அவங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த புல்சை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் அதோட சென்டர் பாயிண்டில் அம்பு வச்சு அடிப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைலை காட்டிருக்காங்க அது நம்ம ஹாக்கா எதாவது குறிக்குது அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஹாக்கை பார்த்திங்கன்னா யாராக அந்த ரோனின்னு யார் என்ன மாதிரி அவன் வேஷம் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறான்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் அந்த சண்டையில் எங்கே நடக்குதோ அங்கே போய் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாரு அதாவது அவர் வேவ் பார்க்குறாருன்னு சொல்லலாம் அந்த கேரக்டரை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஸோ அதே மாதிரி ஒரு இடத்துல அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுது பட் ஓப்பனாக தெரியுதுங்க அந்த கேரக்டர் ஒரு பொண்ணுன்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் நம்ம மெலிசாக இருக்குது நம்ம ஹாக்கை ஆனால் பார்த்திங்கன்னா ஐ மீன் ரோனின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பல்காக ஆல் பாக் கெத்தாக இருப்பார் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல அது கொஞ்சம் மொக்கையாக தான் ஃபைட் பண்ணுது அந்த அளவுக்கு டெரலாம் இல்லை ஆனால் ரோனின் அப்படின்ற கேரக்டர் எடுத்தால் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பார் அப்படி ஒரு வெறி பிடிச்ச கேரக்டர் பட் இங்கே ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க இதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்க வேணா அது ரோனின் இல்லை வேறு யாரும் ஏமாத்துறாங்கன்னு சொல்லி என்ன இந்த அளவுக்கு ஒரு அல்பியாக இருக்கானுங்க சே அதுக்கப்புறம் அந்த மாறு வேஷக்காரி சி போலி வேஷக்காரி பிடிச்சி நம்ம ஹாக்கை பார்த்துட்றாரு அப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா டக்குன்னு நீங்கள் ஹாக்காய் தானே அப்படின்னு சொல்கிறாங்க நீ யார் அப்படின்னு கேட்குறாரு எஸ் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கேட் பிஷப் அதாவது லேடி ஹாக்காய் ஸோ நீ யாருன்னு சொல்லி நம்ம ஹாக்காய் கேட்டிருப்பார் இல்லையா அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க அதாவது சில பேர் என்ன இந்த உலகத்திலே தலை சிறந்த ஆர்ச்சர்ன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த உலகத்திலே வில்லம்பு வருதை நான் தான் பெஸ்ட்ன்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தூரத்துலேருந்து அவங்க ஒரு அம்பு விடுறாங்க அந்த அம்பு நேராக போய் அநேகமாக சர்ச்சுன்னு நினைக்கிறேன் அந்த சர்ச்சோட மணி அதை அடிக்குது பட் கொஞ்ச நேரத்துலேயே அந்த பில்டிங் எரிஞ்சு விழுது அது என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க ஒன்றுமே புரியல பட் அவங்க அப்படி பண்ண உடனே பின்னாடி யாரோ ஒருத்தவங்க டார்ச்சில் அடிச்சிட்டு வந்து அவங்கள பிடிச்சிடுறாங்க ஐ மீன் அவங்கள பாத்துடுறாங்க ஸோ அது என்ன சீனு அவங்க யார் என்ன பண்ணுறாங்க ஒன்றுமே புரியல ஆனால் அதுக்கப்புறமா நம்ம ஹாக் ஆய் பார்த்தீங்கன்னா நீ அந்த குரூப்பில் ஒரு ஆளா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு கேட் பார்த்தீங்கன்னா ஆமாம் அப்படின்னு சொல்றாங்க பட் அது என்ன குரூப்புன்னு சரியாக தெரியல பட் இவங்க ஏதோ ஒரு மலைவாசி கும்பல் நினைக்கிறேன் அந்த கும்பல் யாரை சொல்லி பின்னாடி காட்டுறேன் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஹோட்டலில் தங்குறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹாக் ஓய்க்கு ஃபோன் வருது அவங்க ஒய்ஃப் இடந்து இந்த மாதிரி நான் ஒன்று இல்லை ரெண்டு நாளாக வந்துடுறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்க அந்த இடத்துல யாரோ வந்து அட்டாக் பண்ணிவிட்டு பண்ணுறாங்க ஒரு பாட்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் எதாவது ஒன்று நிரப்பி அதை தீ பற்றி வச்சு இவங்க தூக்கி போடுறாங்க பட் அதை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும் அவங்க தூக்கி போகிறதுக்கு முன்னாடியே அவங்க எந்த இடத்துல தூக்கி போடுவாங்க நம்ம ஹாக்கை கரெக்டாக கணிச்சு அந்த கண்ணாடியை உடச்சிருப்பார் அவர் கணிச்ச மாதிரியே கரெக்டாக அந்த பாட்டில் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அதே ஹோலில் வந்து வந்திருக்கும் இவர் அப்படியே பிடிச்சி அலைக்கா திரும்ப தூக்கி போட்டுருவார் அந்த அளவுக்கு நம்ம ஹாக்கை பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஈஸியாக கணிக்கிறார் பாருங்க எல்லாத்தையும் செம்மையாக பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு அது ரொம்ப சூப்பராக காட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பில்டிங்கில் இருந்து அப்படியே தாவறாரு ஒரு ரோப்பை பிடிச்சிக்கிட்டு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி விழுந்தாரோ பிச்சுக்கிட்டு இவர் மேலே வந்து ஐயோ அப்படின்னு கற்றுக்கிட்டே கீழே விழுறாரு விழுந்தார சமயம் அடிபட்டிருக்கும் போல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ் பேக்ஸ்லாம் அவர் கைக்கு தலைக்கெல்லாம் வச்சுக்கிறாரு நினச்சி பார்க்குறதோ அதெல்லாம் மோசமாக இருக்கிறான்ற பேர் புலம்புறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் ஏதோ ஒரு ஹோட்டலாக இருக்கிறார் நினைக்கிற கோட் சுட்லாம் போட்டுருக்காரு அங்கே யாரோ லைனாக அவரை சொல்கிறாங்க ஆனால் இதை டக்குன்னு எனக்கு பார்த்தோன்னே மிஷன் இம்பாசிபிள் படம் பார்க்குறோம்னு தோன்றுச்சு பிகாஸ் அந்த பத்தியில் அவர் நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் பார்க்குறதுக்கு இதே கிடப்பாக இருப்பாரா ஸோ லைட்டாக கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் இல்லை இல்லை இது ஹாக்கா சீரிஸ் அப்படின்ற ஞாபகமே வந்துச்சு ஸோ அங்கேருந்து எப்படி எஸ்ஐ ஓடுறாரு ஆனால் அதுக்கப்புறம் இன்னும் சில பார்த்தீங்கன்னா அவரை பிடிச்சிடுறாங்க பிடிச்சி அவர் ஃபேஸில் ஒரு மாஸ்க் போட்டுருக்காங்க அதை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா சுற்றி நாலஞ்சு பேர் நின்று கன்ன காட்டி நிற்கிறானுங்க ஆனால் எனக்கு அதில் ஒரு ஃபன்னியான சீன் மாட்டுச்சுங்க என்ன அப்படின்னா அதை நல்லா ஊற்றி பாருங்களேன் அங்க ஒரு மூணு பேர் நிற்பானுங்க அவனுங்க மண்டையில நல்லா வழுக்கை வந்திருக்கும் அந்த வழுக்கையில் பலிச்சுன்னு லைட் தெரியும் பாருங்க அடிக்கிற லைட்டு பல 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 ஆகும் எனக்கு பார்த்தவொடனே பலச்சு தெரிஞ்சது செம்ம சிரிப்பா போயிடுச்சு ஆனா அதுக்கப்புறம் அதோட ஒரு மிகப்பெரிய காமெடி என்ன அப்படின்னா நம்ம ஹாக்காய் கட்டி ஸோ அவங்கள காப்பாற்றுறது என்னமோ வந்தாங்களே என்னமோ தெரியல நம்ம கேட்டு பாத்தீங்கன்னா அங்க மேல கண்ணடையை உடைச்சிக்கிட்டு கீழே அப்படின்னு இறக்குறாங்க பட் நம்ம ஹாக்கை அளவுக்கு அங்க கிடையாது அப்போ அப்படின்னு சொல்லி கத்துறாங்க நம்ம ஹாக்காய் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போறோம் பாக்குறாரு லேக்குன்னு ஒரு ரெண்டு மசீனை காட்டுறாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ அங்கே ஏகப்பட்ட காப்ஸ் போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த லேடியை காட்டுறாங்க இவங்க ஆக்சுவலாக யாருன்னு தெரியல பட் இவங்க காஞ்சூரிங் பார்த்து நடிச்சிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறமா அந்த மியூசிக்கல் கான்சர்ட் அதாவது நம்ம கேப்டன் அமெரிக்கா அவர் ட்ரிபியூட் கொடுத்தாங்க இல்லையா ஸோ அந்த கான்சர்ட் காட்டுறாங்க அதில் ஆக்சுவலாக பாருங்கள் சென்டரில் நம்ம கேப்டன் அமெரிக்கா நினைக்கிற அவர் அடுத்து இந்த பக்கம் நம்ம லோக்கி தோர் அப்புறம் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம தேனசோட அடையாளங்கள் நிற்கிறாங்க ஸோ அப்புறம் மேலே பாருங்கள் ஹாக்காய் மாதிரி ஒருத்தவரும் பிளாக் வீடோ மாதிரி ஒருத்தவரும் அயன்மா மாதிரி ஒருத்தவங்க நிற்கிறாங்க பட் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் யாரும் சரியாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் காமப்படுங்க அதுக்கப்புறமா ஒரு நாயை காட்டுறாங்க அந்த நாய் எதுக்கு காட்டுறாங்கன்னு சொல்லி ஆரம்பத்தில் எனக்கு புரியல பட் அதுக்கப்புறமா தான் தெரியுது அந்த நாய்க்கு ஒரு கண் இல்லைங்க எஸ் நல்லா உத்து பாருங்கள் அந்த நாயிற கண் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது ஸோ அதை வச்சு அவங்க எதை மீன் பண்ண வராங்கன்னு நினைக்கிறேன் அது என்ன சரியாக தெரியல ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஹாக்கை சொன்னார்களே ஒரு குரூப் அந்த குரூப்பை காட்டுறாங்க ஸோ இவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் பார்க்குறதுக்கு காட்டு ஊசி கும்பல் மாதிரி இருக்கிறாங்க நம்ம கேட்டு அந்த இடத்துல அந்த ரோனிங் கிட்டப்பை போட்டு வராங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதை பார்த்து எல்லாரும் கத்துறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஐகானிக் சீன் நம்ம தமிழ் சினிமாலாம் வர மாதிரி நம்ம ஹாக்கை அப்படியே கத்தி வச்சுட்டு சும்மா சுற்றுறாரு எல்லாரும் அப்படியே ஆ அப்படின்னு பறந்து போகிறாங்க ஸோ அதை பார்த்தனே லேட்டர் சிரிப்பு வந்துருச்சு ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹாக்காய் நம்ம கேட்டும் பார்த்திங்கன்னா கோட் சூட்டில் போட்டு எங்கேயும் கிளம்பி போகிறாங்க அப்படி எங்கன்னு தெரியல ஆனால் இந்த ட்ரெயிலரில் சில சீன்ஸ் காட்டுறாங்க அது எல்லாமே லைனாக வர சீன்ஸ் அதெல்லாம் என்னென்ன சொல்லி பின்னாடி சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு சீன் காட்டுறாங்க பாருங்கள் நம்ம ஹாக்காய் நம்ம கேட்டும் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறாங்க அவங்களை சுற்றி வளச்சிட்டாங்க அவங்க பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணுற மாதிரி போகிறாங்க பட் நல்லா கவனிச்சு பாருங்கள் அவங்க ஆரோவில் அம்பே இல்லை பட் இவங்க எதுக்காக கை அப்படி வச்சிருக்காங்க சத்தியமாக புரியவே இல்லை ஒரு வேலை சீரிஸில் பார்க்கும்போது அதில் அம்பு இருக்கலாம் கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் யாரு கண்டா எதாவது பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஏமாத்ததெல்லாம் மார்வல் கட்டிக்கார்கள் அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு பொம்பளை காட்டுறாங்க பட் அது யாரும் சத்தியமாக தெரியல ஆனால் அந்த ரெட் லைட்டை பார்த்த உடனே எனக்கு டக்குனு பிளாக் வீடோ படம் ஞாபகம் வந்துருச்சு பிகாஸ் அதில் ரெட் ரூம் ரெட் ரூம் சொல்லி ஒட்டம்து படுத்தி ஓட்டிருப்பாங்க இல்லையா ஸோ இந்த ரெட் லைட்டை பார்த்த உடனே டக்குன்னு ரெட் ரூம் தான் ஞாபகம் வந்துச்சு யாரு கண்டா ஒரு வேலை பிளாக் வீடோ குரூப்லேருந்து யாரோ இவங்க ஹெல்ப் பண்ணாலும் பண்ணலாம் பிகாஸ் நம்ம பிளாக் கிடோ ஹாக்கி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா ஸோ அதை வச்சு இவங்க எதாவது பிளான் பண்ணால் பண்ணலாம் இது எல்லாமே என்னோட கெஸ்ட் தான் கன்ஃபார்மாக தெரியல அதுக்கப்புறம் ஒரு செம்ம காமெடி சின்னுங்க நம்ம ஹாக்காயும் நம்ம கேட்டு பார்த்தீங்கன்னா காரில் போயிட்டு இருக்காங்க பின்னாடி யாரோ நாலஞ்சு பேர் பார்த்தீங்கன்னா காரில் அட்டாக் பண்ணே வராங்க கண்ணா ஷூட் பண்றாங்க அப்ப நம்ம ஹாக்கை பாத்தீனா நம்ம கேட்டுக்கு அம்பு எடுத்து கொடுக்குறாரு இது டேஞ்சரஸான அம்பு இது வேணா இத எடுத்துக்க இது சுத்தமா டேஞ்சரஸ் கிடையாது அப்படி சொல்றாரு சுத்தமா டேஞ்சரஸ் இல்லையா அப்படியே இது ஏண்டே கொடுக்குறீங்க அப்படி சொல்லி அவர் கேட் கத்துறாங்க ஆனா அவங்க வெளியில வந்து அம்பு உறறாங்க பாருங்க அந்த அம்பு போய் அந்த கார் வெடிக்க வச்சிருது நம்ம கேட்டுக்கு அள்ளி விட்டு போடுது யோ என்னியா இது டேஞ்சர் இல்லைன்னு சொன்னேன் ஆனால் இதே வெடிக்குது அப்போ இதை விட மோசமானாலும் அம்பு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நம்ம ஹாக்கை பார்த்தீங்கன்னா அது அது வந்து அப்படி மாதிரி திரும்பிக்கிறாரு செம்ம காபியாச்சுக்கு அந்த சீனு ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்க அந்த இடத்துல நம்ம ஹாக்காய் காரை ரிவர்ஸ்ல ஓட்டு போகிறாருங்க எஸ் ரிவர்ஸில் ஓடிக்கிட்டே இவங்க அட்டாக் பண்ணுறாங்க நம்ம ஹாக்கை வாழை வச்சு வித்த காட்டுறது அம்பு விட்டு வித்த காட்டுறதுன்னு மட்டும் இல்லாமல் காரையும் ரிவர்ஸ் ஓடி வித்த காட்டுவார் போலகுது இவர் சரியான வித்தக்காரர் தாங்க வித்தக்காரர் தான் அதுக்கப்புறமா நம்ம ஹாக்கையோட ஐக்கானிக் சீனுங்க அவன்ஜர்ஸ் படத்தில் ஒரு பில்டிங் மேலேருந்து குதிச்சு அம்பு விட்டு அது மூலமாக கையை பிடிச்சிக்கிட்டு போயிட்டு ஒரு பில்டிங் குள்ள குதிப்பா பாத்தீங்களா சோ அதே மாதிரி இங்கே ட்ரை பண்றாங்க நினைக்கிறேன் பட் இந்த இடத்துல பாத்தீங்களா நம்ம கேட்டும் கூட செஞ்சு குதிக்கறாங்க சோ இவர் அம்ப எடுத்து விட வராரு அப்படியே முடிச்சி ஹாக்காய் சிரிச்சின் போட்றாங்க அதுக்கு அப்புறமா நம்ம ஹாக்காயை காட்றாங்க அவரே யாரோ தொலைறாங்க நினைக்கிறேன் அவர் பாத்தீங்களா அடச்சே இது என்ன கிறிஸ்மஸ் அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு அங்க வந்து ஓடுறாரு சோ இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா 24 நவம்பர் வருது பட் இது தமிழ்ல வரதா கன்ஃபார்மா தெரியல பாப்போம் தமிழ்ல வரும்னு நினைக்கிறேன் சோ இப்போ இந்த ட்ரைலர்ல சில சீன்ஸ் லைனா அந்த மாதிரி இருந்து சொன்னலையா அதெல்லாம் என்னன்னு சொல்லிறேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஹாக்காய் நம்ம கேட்டோ கோட் சூட் போட்டு நடந்து போனாங்கலையா அது ஃபர்ஸ்ட் சீனாக இருக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஹாக்கா யாரும் வேணா சுட்டாங்க இல்லையா அவர் கூட கோட் சுட்லாம் மாட்டாங்க அங்கேருந்து ஓடுவார் மிஷனி பாஸ் சீன் மாதிரி இருந்துச்சு சொல்லலாம் இல்லையா ஸோ அது செகண்ட் சீனாக இருக்கலாம் அதுக்கப்புறம் தான் கோட்டை கழட்டி போட்டு நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் இல்லையா அடைச்சே இது என்ன கிறிஸ்மஸோ அப்படின்னு சொல்லி பழம்னாரு ஸோ அந்த சீன் அதுக்கப்புறம் இருக்கலாம் அதுக்கப்புறமா தான் அவர் கையில விட்டு பில்டிங் வளர்ந்து குதிப்பார்னு நினைக்கிறேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக கயிறு பிச்சு கீழே வந்துடும் இவர் நேராக அங்கே இருக்கிற கிறிஸ்மஸ் ட்ரீ மலையே வந்துருவாரு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறமா தான் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ பக்கத்தில் லைனாக போலீஸ் வந்தாங்க இல்லையா ஸோ அந்த சீன் நினைக்கிறேன் ஸோ அங்கேருந்து இவர் எப்படியே தப்பிச்சு தான் வீட்டில் போய் ஐஸ் பாக்ஸ்லாம் மாட்டிட்டு உக்காந்துருப்பாரு